ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பார் ஒன்று சொன்ன பழமொழியுள் ஓர் ஒன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனாம் வெங்கடேச சமோ தேவோ ந பூதோ நவிஷ்யதி. இப்போ இந்த நமக்கு ஸ்ரீ தேசிக பிரபந்தத்தில் கண்ணன் அதிகார சங்கிரகம் அதில் கண்ணன் அடியணையை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படிங்கிற பாசுரத்துக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த திருமலை உச்சியில் கண்ணை கவரக்கூடிய இடத்துல திருவேங்கடமுடைய நித்தியவாசம் பண்ணிட்டுருக்கான். இந்த திருக்கோயில் இந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்றது, தொன்மை வாய்ந்தது. சாஸ்திரங்களும் புராணங்களும் ஸ்தல மகாத்மியங்களும் ஆழ்வார்கள் பாசுரங்களும் நமக்கு இந்த கலியுகத்தில் முக்தி பெற வேணும் அப்படின்னா திருவேங்கடமுடையான சரணடையணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துகிற திருமலை இது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் முதல்ல கண்ணன் அடி இணையை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படிங்கிறார். இங்கே திருவேங்கடமுடையான் பாலாஜிங்கிறோம், ஸ்ரீனிவாசனுங்கிறோம், இத்தனையெல்லாம் சொல்கிறோமே, ஆனால் தேசியன் கண்ணன் இணை அடியை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படிங்கிறார். கண்ணன் எங்கேருந்து இங்கே வந்தார் எப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த பூமி பாபிகளால் சூழப்பட்டு அவளுடைய துன்புறுத்தெல்லாம் தாங்க முடியாமல் பூமாதேவி எம்பெருமான கண்ணனாக அவதாரம் பண்ண சொல்லி கீதை அப்படிங்கிற தீபத்தை ஏற்றி இந்த உலகத்தில் இருக்கிற அஞ்ஞான இருளை போக்கடிச்சா. அந்த தான் ஸ்ரீ தேசிகன் ஞாபகப்படுத்துகின்ற கண்ணன் அடியினையை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படிங்கிறார். வெறுப்பு அப்படின்னாலே மலை, மலை மலை மலைனே இந்த திருப்பதி மலையையே அவ்வளவு தூரம் நமக்கு எடுத்து காமிக்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட புராண ஸ்தலம் அது, அப்படி எல்லாருக்கும் கொண்டாடும்படியான கலியுக தெய்வமே கொண்டு கொண்டிருக்கிற இடம் அது. அதனால் அவர் அந்த வெறுப்பை பற்றி சொல்கிறார். அந்த மலையே எம்பெருமான், எம்பெருமானே மலையாம். அந்த மலை வேதம், அது மட்டும் இல்லை வேதத்தின் சாரமும் அதுதானாம். வேதத்தின் சாரம் அப்படிங்கிறது வேதாந்தம். அது எல்லாம் வேதம்னு எடுத்துட்டாலே அந்த வேதம் சம்பந்தப்பட்ட அனைத்துமே அந்த மலையாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போது நம்ம எம்பெருமான் வந்து பரதத்துவம் அப்படிங்கிறது நல்லா புரியுறது நமக்கு. அந்த எம்பெருமான் பரதத்துவங்கிறது நமக்கு எப்படி தெரியும், மகான்களாலும் ஆச்சாரியர்களாலையும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் இந்த எம்பெருமான் நமக்கு அனைத்தும் அருள்பவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த திருமலையே வேதத்தின் சாரம் வேதாந்தமாக இருந்துன்றக்கு அந்த மாளிகையோட உச்சியில் விளக்கா எம்பெருமான் இருக்கானோ. ஒரு மாளிகைன்னு இருந்ததுன்னா அது உச்சியில் விளக்கு எரிஞ்சால் தானே சுற்றி இருக்கிற இருள் போகும். அது மாதிரி எம்பெருமான் அந்த திருமலையில் மணி விளக்காக பிரகாசிச்சுண்டு இருக்கிறதுனால நம்மளுடைய இருள்கள் அனைத்தும் போகுது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் மங்கள ஸ்லோகமாக சொல்கிறார், ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படிங்கிறார். தாயாரோடு சேர்ந்து இருக்கிற அந்த எம்பெருமான் தான் நமக்கு, அந்த மிதுளம் தான் நமக்கு புருஷார்த்தத்தை கொடுக்கறது. அப்படி இருக்கிற போது ஸ்ருதி அப்படின்னா வேதம், சிரசி அப்படின்னா உபனிஷத்து. அந்த வேதமும் உபனிஷத்தும்
உச்சியில் எம்பெருமானா இருக்கிறதுனால பிராட்டியோட சேர்ந்து இருக்கான் அப்படிங்கிறார். ஸ்ரீ நிவாசன், ஸ்ரீ தனி இல்லை, நிவாசன் தனி இல்லை, லக்ஷ்மியோடு சேர்ந்த எம்பெருமான் தான் வேதத்தின் விழுப்பொருள். அது மட்டும் இல்லாமல் ஆதிசேஷனே மலையாக சயனிச்சுன்னு இருக்கானா. எப்படின்னா, ஆதிசேஷனோட தலை வந்து திருவேங்கடம், திருவேங்கட மலை, வயிற்று பகுதி அகோபிலமாகவும், வால் பகுதி ஸ்ரீசைலம் அப்படிங்கிற மலையாகவும் இருக்கான். இந்த திருவேங்கட மலை பல மைல் தூரம் விஸ்தாரமாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த மலையை தேசியன் தயாசதத்துலேயும் சொல்கிறார் இல்லையா, பிரபத் ஏதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானு கம்பயா இக்ஷு தாரஸ்ரயவந்தேவ என் மோத்தியா சக்கராயுதம் அப்படிங்கிறார். என்ன, அந்த கரும்பு சாரே அப்படியே கட்டியாக உறைஞ்சு மலையாக இருந்துருக்கான். அந்த கரும்பு சாருங்கிறது தான் தயாதேவி. அப்போது அந்த தயாதேவியும் ஸ்ரீனிவாசனும் சேர்ந்து நமக்கு அருள் பாலிச்சுருக்கா அப்படிங்கிறார். இதே மாதிரி இந்த கண்ணன், அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய திருவடிகளை நாம் சேவிக்கும்படி காமிச்சு கொடுத்துருக்கிற வெறுப்பு மலை அப்படிங்கிறார். அடுத்தது கடுவினையர் இடுவினையும் இருவினையும் கடியும் வெறுப்பு அப்படிங்கிறார். வினை அப்படின்னாலே கர்மம் தான், அது நல்வினை தீவினை, பாவம் புண்ணியம் ரெண்டும் சேர்ந்தது தான் அது. அப்போ கடுமையான வல்வினை, அந்த கடுமையான வல்வினையை இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக நம்மளுடைய கடுவினைகள் ரெண்டு வினைகளும் இருந்துருக்கு. இப்போ ஒரு ஜீவாத்மா அப்படின்னா என்ன, எம்பெருமான் திருவடியில் சரணாகதி பண்ணி எம்பெருமானை அடையிறது தான் ஜீவாத்மாவோடைய ஒரு முக்கியமான கைங்கரியமே. ஆனால் இந்த கர்மாக்கள் நம்மளை வந்து சாதாரணமாக எதையுமே செய்யக்கூடாது. என்னென்னா, புண்ணியம் பாபம் ரெண்டும் சேர்ந்ததுன்னா சில பேருக்கு நம்மளே பார்க்குறோம், என்ன பாவம் பண்ணினாலோ இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லுவோம், என்ன புண்ணியம் பண்ணினாலோ இவ்வளவு சுகம் அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பாவம் பண்ணினவா கஷ்டப்பட்டுருந்துருக்கிறதும், புண்ணியம் பண்ணினவா நல்லா அந்த சுகமாக அனுபவிச்சுருக்கிறையும் கண்ணால் பார்த்துட்டுருக்கோம் நம்ம. அப்பேற்பட்ட அந்த பாவ பண்ணினவாள் என்ன பண்ணுவா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே இதிலேருந்து நமக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வழி பார்க்கணுமேன்னு பார்ப்பா, மோட்சத்தை அடையிறதுக்கு உண்டான வழியெல்லாம் பார்ப்பா. அதே சுகத்தை அனுபவிச்சுருக்கிறவாளுக்கு முக்தி அடையணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு ஈ தேனுக்குள்ளே இப்போ விழுந்துடுத்து அப்படின்னா அந்த தேனுடைய டேஸ்ட்டை பார்த்து 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 அதுக்குள்ளேயே விழுந்து மயங்கி அப்படியே அது பிராணனை விட்டுப்படும். ஸோ அதுக்கு மோட்சம் அடையணுங்கிற எண்ணமே வராது. ஆனால் மோட்சம் அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மும்முட்சுவுக்கு ரெண்டு வினைகளும் கடுவினை தான். பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே கடுவினை தான். அந்த கடுவினையை போக்கி மோட்சத்துக்கு போகணுன்ற ஆசை உடையவா என்ன பண்ணணும், ஸ்ரீ தேசியன் சொல் ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா, எப்படி திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம் இதனுடைய அர்த்தங்களை ஆச்சாரியன் மூலமாக அனுபவித்து ஒரு மும்முட்சு ரெண்டு வினையையும் கழற்றி மோட்சம் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்துக்கு போகணும். இப்போது போகங்களை அனுபவிச்சுண்டு இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இங்கேயே உழன்று இப்படியே போக வேண்டியதுதான். திருப்பி திருப்பி மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்புன்னு இருக்க வேண்டியது தான். அதே எம்பெருமானுடைய திருவடியில் சரணாகதி பண்ணினோம் அப்படின்னா கடுவினைகள் ரெண்டுமே கழிஞ்சு எம்பெருமான் தன் நம்மளை மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்ரீவைகுண்டத்தில் நம்மளை சேர்த்து அங்கே எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நம்ம மோட்ச அனுபவத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறார். அடுத்தது திண்ணம் இது வீடென்ன திகழும் வெறுப்பு. திண்ணம்
அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வைகுண்டம் உண்டு, திண்ணமாக நம்ம போகலாம் அப்படிங்கிறார். வீடு அப்படின்னாலே பரமபதத்தை தான் குறிக்கும். எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் தாயாரும் பெருமாளுமா கையை கோர்த்துண்டு அங்கே இருந்துட்டுருக்கா. இதை வந்து திண்ணம் இது வீடென்ன திகழும் இருப்பு. அங்கே அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு இருக்கிற இருப்பை இந்த திருமலையிலேயே நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறார். அது எப்படி அனுபவிக்க முடியும்? எப்படின்னா மலையில் அனந்தாழ்வார் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். தானும் அனந்தாழ்வார் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது பெருமாளும் தாயாருமா என்ன பண்ணினா அனந்தாழ்வார்கிட்ட விளையாடுறதுக்கு வந்துட்டா. அவர்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு. எப்படி? ஒரு சின்ன பொண்ணும் பிள்ளையுமா ரெண்டு பேரும் தம்பதிச்சு புதிய தம்பதிகளாக ரெண்டு பேரும் அந்த விளையாடுற அவர் தோட்டத்தில். அவள் ராத்திரி என்ன பண்ணியிருக்கா, இந்த ரெண்டு பேரும் ஒத்தர் கொத்தர் தலையை பின்னுறது, பூவை பறித்து வச்சுக்கிறது, பூவெல்லாத்தையும் பறித்து கீழே போட்டு பிரித்து போட்டு குழந்தைகள் விளையாடுமே அந்த மாதிரி பிரித்து போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி அப்புறம் வெத்தலை பாக்கு போட்டுட்டு அந்த இடத்தெல்லாம் துப்பி அனந்தாழ்வார் தோட்டத்தெல்லாம் அசிங்கப்படுத்தி வச்சுருக்கா. இதை காத்தால் எழுந்து பார்த்தார் அனந்தாழ்வார். என்னது, பெருமாளுக்கு புஷ்பமெல்லாம் வளர்த்து அந்த புஷ்பத்தை எடுத்து எம்பெருமானுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும்னு எல்லாம் பண்ணிட்டுருக்கோம், இப்படி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காளே, யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு கோபம் வருதவருக்கு. அவர் உடனே என்ன பண்ணுறார், இன்றைக்கி ராத்திரி எப்படியா இருந்தாலும் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ராத்திரி பூரா தூங்காமல் இது யார் தப்பு பண்ணுறாங்கிறத பார்க்குறார். பார்த்தா ஒரு சின்ன இளம் தம்பதிகள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துடுறார். பார்த்த உடனே அவருக்கு கோபம் வருது, எப்படியானும் இவளை தண்டிச்சாகணும் அப்படின்னார். இவர் பார்த்த மாத்திரத்தில் அந்த புள்ள போயிடுறார். அந்த பொண்ணு மட்டும் மாட்டையில் எடுத்தோம், இந்த பொண்ணை கட்டி போட்டுடுறார். எப்படியா இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரே அழருது, அழச்சு எப்படியா இருந்தாலும் உன்னை பார்க்கறதுக்கு வருவானோ இல்லையோ, அப்போ அவனை பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு விடுறார். அப்புறம் அந்த புள்ள அங்கேருந்து வரார். வந்தால் ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்த உடனே கோபம் வருது அவருக்கு, அனந்தாழ்வார்க்கு. உடனே அவரை துரத்திக்கிட்டு போய் அவரை அடிக்கிறதுக்கு போகிறார். போனால் பெருமாள் ரெண்டு பேரும் திருவேங்கட முடையானும் பத்மாவதி தாயாருமா காட்சி கொடுக்குறா. காட்சி கொடுக்கறத பார்த்த உடனே, ஆ எம்பெருமானே, உன்னை நான் தப்பாக புரிஞ்சுட்டேனே, என்னை நீ மன்னிச்சுக்கோ, எனக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற. அதெல்லாம் இல்லை, உன்கிட்ட விளையாடுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னாராம் பெருமாள் தாயாரும். சொன்ன உடனே ஆஹா, பெருமாளும் தாயாருமா இப்படி சேவை சாதிக்கிற இந்த கண்கள்லாம் காட்சி நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணுமேன்னு மனசுக்குள்ளே நினச்சா கூட பெருமாள்கிட்ட இப்படி அபச்சாரப்பட்டுட்டோமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். இருந்தாலும் பெருமாள், இல்லை இல்லை அனந்தாழ்வார், நான் உன்கிட்ட விளையாட தானே வந்தேன், அதனால் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சொல்கிறாராம். அப்போது அங்கே பரமபதத்தில் போய் எம்பெருமான்கிட்ட கைங்கரியம் பண்ணுறதை காட்டிலும் இந்த திருவேங்கடமுடையானுடைய சன்னதியில் இந்த திருவேங்கட விற்பிலையே இந்த மலையிலேயே ஸ்ரீவைகுண்டத்தில் தாயாரும் பெருமாளுமாக இருக்கிற அந்த நிமித்தத்தை இவர் இங்கேயே சேவை இங்கேயே இவருக்கு இந்த சேவை கிடச்சிடுத்தோம். கிடச்ச மாத்திரத்தில் ஆஹா, இந்த திருமலையே நமக்கு ஸ்ரீவைகுண்டமாக இருக்கே, நம்ம வைகுண்டத்துக்கு போக வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறார். இந்த அளவுக்கு ஸ்ரீவைகுண்டமும் திருமலையும் சமமாக தோன்றது அவருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த திருவேங்கட மலையில் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். அந்த எம்பெருமானே பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான். அப்போது இதுதான் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு திண்ணமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். திண்ணம் இது வீடென்ன திகழும், வீடென்ன திகழும் வெறுப்பு அப்படின்னுட்டு அந்த திருவேங்கட மலையை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். இப்போ ஏற்பட்ட இந்த அனுபவத்தை நம்ம மீண்டும் திருப்பியும் தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.